பெருமைக்குரிய அப்பர் சுவாமிகள் அவதரித்த நாடு திருமுனைப்பாடி. ஊர் பன்றுட்டிக்கு அருகே உள்ள திருவாமூர். அவருடைய பெருமை மிக்க பெற்றோர்கள் புகழனாரும் மாதினியாரும், ஆசைக்கு ஒரு பெண்ணாக திலகவதியாரும், ஆஸ்திக்கு ஒரு மகனாக மருள் நீக்கியாரும் அவதரித்தனர். திலகவதியார் பிறந்து சில முறையாண்டு அகன்றதன் பின் மலரும் மருள் நீக்கியார் அவதாரம் செய்தார். ஆக காலம் முரண்டோடுகிறது. பருவமடைகிறார் திலகவதியார். பருவமடைந்த பாவை திலகவதியாருக்கு மனம் பேசி முடிவு செய்கின்றனர். மனம் பேசி மனதும் நல்ல நாட்டுப்பற்றும் வீரமும் மிக்க கலிப்பகையார். வட நாட்டிலே போர் மூழ்கிறது. போருக்கு செல்ல வேண்டிய கட்டாயத்திலே கலிப்பகையார் இருக்கிறார். சில காலம் சென்று அந்த போரிலே வீர மரணமும் அடைகிறார். இதற்கிடையே பெற்றோரை இழந்து விடுகிறார் திலகவதியார். தமிழ்நாட்டின் மரபையும் கற்பின் உறுதியையும் காக்க வேண்டி உயிர்விட துணிகிறார். மருள் நீக்கியாரோ தவக்கையின் இந்த செயலை கேட்டு வருந்துகிறார். தாய் தந்தை போல் உள்ள நீங்கள் இறக்கும் முன் நான் இறப்பேன் என்று கதறுகிறார். இதனை அறிந்து திலகவதியார் தம்பியார் உளராக வேண்டும் என்ற எண்ணத்தினால் மார்பிலே மங்கள நான் தாங்காமலே கைமை கோலம் பூண்டு மற்ற எல்லா உயிர்களுக்கும் அருள் தங்கினார். இருவரும் சேர்ந்து தான தர்மங்கள் செய்தனர். குளம் தோண்டி வளம் பெருக்கினர். இவர்களது அறச்சாலைகளால் இவர்கள் பிறந்த குறுக்கையர் குடி வேளாண்மை குடியே சிறப்பு பெற்றது. கா வளர்த்தும் குளம் தொட்டும் கடப்பாடு வழுவாமல் வாழ்கின்றனர். ஆக பெற்றோர்கள் இல்லை, உறவினரின் கட்டுப்பாடு இல்லை. அப்படி இருந்தும் ஒரு தவறான வழியிலே செல்லாமல் நல்ல நல்ல தர்மங்களை செய்து இருவரும் வாழ்ந்து வருகின்றனர். சமண சமயத்தை கண்டு இளமை துடிப்பிலே விளக்கிலே விழும் விட்டில் பூச்சியாக சமணத்திலே சேர்கிறார். சைவம் துறந்து சமணம் சாருகிறார். அந்த சமண பள்ளியிலே சேர்கிறார். அந்த பள்ளியிலே முதன்மை ஸ்தானம் பெறுகிறார். தர்மசேனர் என்ற பட்டம் பெறுகிறார். சமணர்களோ இவருக்கு பல்லக்கு போன்ற பல வசதிகளுடன் அவரை ஒரு சமண குருமாகவே மாற்றிவிடுகின்றனர். இதனை அறிந்த தமக்கையாரோ அனலில் விழுந்த புழு போல துடிக்கிறார். ஏன் தன்னுடைய தம்பி சமணம் சார்ந்தார்? தொடர்ந்து ஏற்பட்ட இறப்புகளா? ஆக செல்வத்தால் மன அமைதி கிடைக்கவில்லையா? ஆக தனிமையா என்னவென்று தெரியவில்லையே என்று மனம் புழுங்குகிறார். எல்லாவற்றையுமே திருவதிகை பெருமானிடம் விடுகிறார். பூத்தொண்டு செய்கிறார். தன் தம்பியை மீண்டும் சைவ சமயத்திற்கு அழைக்க மாட்டாயா என்று அழுது வேண்டி நிற்கிறார். பூ கை கொண்டு பொன்னடி போற்றிய இவர் கனவிலே, உன் மனக்கவலை ஒழி. முன்னமே உன் தம்பி செய்த சிறு பிழை ஒன்று உண்டு. முன் ஜென்மத்தில் வாகிச முனிவராக பிறந்து கைலையிலே ராவணன் சாமவேதம் பாடச் சொல்லி சிவபெருமானின் சீற்றத்தில் இருந்து விடுபட செய்தது அவர் குற்றம். நல்லவராக இருந்தாலும் ஒரு தீயவனுக்கு துணை போன குற்றத்தால் அவனுக்கு நான் சூளை கொடுத்து ஆட்கொள்ளுகிறேன் என்று திலகவதியாருக்கு ஆறுதல் கூறுகிறார். அதன்படி ஒரு நாளிலே தாங்க முடியாத வயிற்று வலியால் தவிக்கிறார். தர்மசேனருக்கு சமண மருத்துவம் கையாளப்படுகிறது. அந்த மந்திரங்களோ மருந்துகளோ அவருக்கு மாற்றத்தை கொடுக்கவில்லை. தமக்கையிடம் தூது விடுகிறார். பயனேதுமே இல்லை. ஆக ஒரு இரவிலே
சமண உடைகளையெல்லாம் தவிர்த்துவிட்டு தமக்கையிடம் ஓடோடி வந்து காலிலே விழுகிறார். தாய் உள்ளம் கொண்ட தமக்கையாரோ தம்பியை அன்புடன் நோக்கி வீரட்டாதீஸ்வரர் சன்னதியிலே கொண்டு வந்து நிறுத்துகிறார். திருநீறு பூசுகிறார். ஐந்தெழுத்தை ஓதுகிறார். அப்பொழுது கூற்றாயினவாறு பதிகம் பாடுகிறார். சூளை நீங்குகிறார். சூலப்படையான் திருவாக்கால் ஏழுலகும் போற்ற திருநாவுக்கரசு என்ற நாமத்துடன் விளங்குவாய் என அருள் செய்கிறார். கைமை கோலத்துடன் இருந்தாலும் சமய குருவாக இருக்கும் பேரு அந்த காலத்திலே பெண்களுக்கு இருந்தது. பெண் உரிமை அவருக்கு தரப்பட்டிருக்கிறது என்ற செய்தி இதன் மூலம் தெரிகிறது.